ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை மாரடைப்பு என்பது ஒரு தீவிர ஆரோக்கிய பிரச்சனையாகும். இது உடனடியாக கவனிக்கப்படாவிட்டால் ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும். நாளின் அதிகாலை வேளைகளில், குறிப்பாக 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை எல்லா வயதினருக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மாரடைப்பு வருவதற்கான அதிக ஆபத்து இருப்பதாக ஆராய்ச்சி காட்டுகிறது. எனவே இந்த அபாயகரமான இதயநிலைக்கு பின்னால் உள்ள காரணங்களை புரிந்து கொள்வது மற்றும் சரியான தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது காலை மாரடைப்பு நிகழ்வை கணிசமாக குறைக்கும். மாரடைப்பு என்று வரும்போது அதிகாலை நேரத்தின் அமைதியின் போது அவை எச்சரிக்கை சமிக்கையுடன் வருவது அரிது. காலை மாரடைப்புக்கான முக்கிய அறிகுறிகளை தெரிந்து கொள்வது உங்களுக்கும் இறப்புக்கும் இடையே உள்ள இடைவெளியை அதிகரிக்கும். காலை மாரடைப்புடன் தொடர்புடைய சில அறிகுறிகள் உள்ளன, அவற்றை நீங்கள் ஒருபோதும் நிராகரிக்க கூடாது. இந்த பதிவில் வரவிருக்கும் காலை மாரடைப்புக்கான அறிகுறிகளை எவ்வாறு தெரிந்து கொள்வது என்று தெரிந்து கொள்ளலாம். முதலில் நெஞ்சில் திடீர் அசௌகரியம். மாரடைப்பு அடிக்கடி மார்பில் அசௌகரியம் போன்ற ஒரு விரும்பத்தகாத உணர்வுடன் வருகிறது. திடீர் அழுத்தம், இறுக்கம் அல்லது திடீரென வலி அதிகரித்து குறைகிறதா? இது போன்ற அறிகுறிகளை நீங்கள் அனுபவித்தால், குறிப்பாக விடியற் காலையில் உணர்ந்தால், உங்கள் மருத்துவரை உடனடியாக அழைக்க வேண்டிய நேரம் இது. அடுத்ததாக சுவாசிக்க முடியாமல் போவது. மூச்சு திணறலுடன் கூடிய காலை நேரமானது உங்களின் கடைசி இரவின் அறிகுறியாகவும் இருக்கலாம். சுவாசிப்பதில் சிரமம், தனிப்பட்ட அல்லது மார்பு அசௌகரியத்துடன் சுவாசிக்க சிரமமாக இருப்பது காலை மாரடைப்பின் அறிகுறியாக இருக்கலாம். உங்களின் மூச்சு திணறல் திடீரென மோசமடைந்தால் உடனடியாக மருத்துவரை பார்க்க வேண்டிய நேரம் இது. அடுத்ததாக குமட்டல் அல்லது வாந்தி. குமட்டல், எதுகளிப்பது அல்லது அஜீரணம் போன்ற உணர்வுடன் எழுந்திருக்கிறீர்களா? இந்த குடல் பிரச்சனைகள் அதிகாலையில் மாரடைப்பு வருவதற்கான முக்கிய அறிகுறியாக இருக்கலாம். இதய பிரச்சனையின் பிற அறிகுறிகளுடன் குடல் உணர்வுகள் தோன்றுவது நீங்கள் உடனடியாக மருத்துவரை சந்திக்க வேண்டியதற்கான அறிகுறியாகும். அடுத்ததாக தீவிர சோர்வு அல்லது பலவீனம். நீங்கள் படுக்கையிலிருந்து எழும்போதே சோர்வாக உணர்வது காலை மாரடைப்பை குறைக்கும், ஆனால் குறிப்பிடத்தக்க அடையாளமாக இருக்கலாம். உங்கள் படுக்கை உங்களுக்கு போதுமான ஓய்வை வழங்கவில்லை என்றால் இந்த நிலை பற்றி நீங்கள் மருத்துவரிடம் ஆலோசிக்க வேண்டியது அவசியம். அடுத்ததாக காலை நேர தலை சுற்றல். காலையில் எழும்போதே தலை சுற்றுகிறதா? இது எப்பொழுதும் உங்களின் இரவு நேர தூக்கத்தின் விளைவாக இருக்காது. தலை சுற்றல் அல்லது லேசான மயக்கங்கள் உங்கள் மூளைக்கு இரத்தம் போதுமான அளவு கிடைக்காததை குறிக்கலாம். இது மாரடைப்பால் ஏற்படலாம். இந்த சிக்னல்களை புறக்கணிக்காதீர்கள், ஏனெனில் அவை உடனடி நடவடிக்கை தேவைப்படும் இதய பிரச்சனையை குறிக்கலாம். அடுத்ததா அதிகமாக வியர்ப்பது. உங்கள் காலை வழக்கத்தின் போது அசாதாரண அளவு வியர்வை மாரடைப்புக்கான உங்கள் உடலின் முக்கிய அறிகுறியாக இருக்கலாம். எந்த காரணமும் இல்லாமல் நீங்கள் அதிகமாக வியர்த்து கொண்டிருந்தால், அது மார்பு அசௌகரியம் அல்லது மூச்சு திணறல் போன்ற பிற அறிகுறிகளுடன் இருந்தால், அது மாரடைப்பு வரப்போவதற்கான அறிகுறியாக இருக்கலாம். அடுத்ததா உடலின் மேல்பாகத்தில் அசௌகரியம். காலையில் 1 அல்லது 2 கைகள் முதுகு, தோள்கள், கழுத்து, தாடை அல்லது மேல் வயிற்றில் சில அசௌகரியங்களை நீங்கள் அடிக்கடி அனுபவிக்கிறீர்களாம். இது ஒரு மாரடைப்பின் அறிகுறியாக இருக்கலாம். அத்தகைய அசௌகரியத்தை காலையில் அனுபவித்தால் உடனடியாக மருத்துவரை அணுகவும்.